ஓம் தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குளத்துற வழியாக நடந்து போயிட்டுருக்கப்போ ஆப்போசிட் சைடில் ஒரு கடை லைட்டிங்கெலாம் போட்டு ரொம்ப பிரைட்டாக சூப்பராக அடிபொலியாக இருந்து, அந்த கடையோட பேர் என்னன்னா டீ பெஞ்சா. என்னடா இது பேரே புதுசாக இருக்குதுன்னு சொல்லி, அந்த சரி அந்த கடையில் போய் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி ஷாப்போட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சைக்கிளை வச்சு அட்ராக்ஷன் பண்ண மாதிரி சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படி வழியாக இறங்கி நம்ம உள்ளே போனப்போ ஒரு குகைக்குள்ளே இறங்கி போகிற ஃபீலாக இருந்தது. உள்ளே ரொம்ப சூப்பராக இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்து பார்க்கவே அடிபொலியாக சூப்பராக இருந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வெரைட்டி வெரைட்டியான நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் கம்மி ரேட்டில் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் குளுத்துறைக்கப்போ அது வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு ஷேக்கும் சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் வந்துருச்சு. பார்க்க சூப்பராக அடிபொலியாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து தந்துட்டாங்க. இனி அது எப்படி இருக்குதுன்னு வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓரியோ ஷேக்கு மேலே ஓரியோ பிஸ்கட் இருந்து அதை அப்படியே அலைக்க எடுத்து அப்படியே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்து ஐஸ்கிரீமை கொஞ்சம் அலைக்க அள்ளி அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. சூப்பராக வேறு லெவலில் இருந்து அங்கே. அது மட்டும் இல்லாமல் அங்கே பேக்ரவுண்டில் அப்படியே சாங்கும் போட்டு அப்படியே ஒரு மூமெண்ட்டும் போட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓரியோ ஷேக்கை அப்படியே குடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணேன் சிக்கன் சாண்ட்விச் வந்தாச்சு. அப்படியே சாஸ் எடுத்து அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டெக்கரேஷனை அப்படியே மேலே அப்படியே ரோடு போட்ட மாதிரி அப்படியே அழகாக பெயிண்ட் அடித்து ட்ரைன் பண்ணி சூப்பராக சாஸ் ஊற்றி அப்படியே டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிட தொடங்கும்னு சொல்லி அப்படியே அழைக்க தூக்கியாச்சு. தூக்கி அப்படியே ஒரே கடி, என்னடா இது ஒரே கடியில் பாதி போச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடிபொலி வேறு லெவல், சூப்பராக இருந்து டேஸ்டெல்லாம். ஃபைனலாக சிக்கன் சாண்ட்விச்சும் ஓரியோ ஷேக்கும் அடிபொலியாக சூப்பராக தின்னு சாப்பிட்டு முடித்தாச்சு. டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வேறு எல்லாம் சூப்பராக அடிபொலியாக இருந்தீங்க. நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, பில் பே பண்ணிவிட்டு திரும்பினதும் தூணில் கலர் கலராக பேப்பர் ஒட்டியிருந்து என்னென்ன கலர் கலராக பேப்பர் ஒட்டிக்கணும்னு கேட்டதுக்கு தம்பி தான் தம்பி ஃபீட்பேக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்த அதை நீங்கள் பேப்பரில் அப்படி அள்ளி தெளிச்சிங்கன்னா நாங்கள் அதை கிள்ளி எடுத்து அப்படியே செவருப்புள்ள கலர் கலராக ஒட்டி விடுவோம்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் எனக்கு பிடிச்சதை அப்படியே எழுதி கொடுத்துட்டு அப்படியே வந்தேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், நன்றி.